சென்னையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், அடையார், வேளச்சேரி, திருவான்மையூர், வளசரவாக்கம், வடபழனி, கிண்டி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. பலத்த மழையால் எழும்பூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. பயங்கரமான வெயில், அது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சும் கூட அக்னி நட்சத்திரம் மாதிரி இருந்தது. கடுமையான வெயில் இருந்து இன்னைக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிர்ச்சியாக நம்ம வந்து ஃபீல் பண்றோம். பட் இருந்தாலும் இந்த மழை தண்ணி போறதுக்காக அந்த அளவுக்கு நம்ம ஃபெசிலிட்டி இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அருணாச்சல ரோட்ல பாத்தீங்கன்னா காவாலாம் தோண்டி வச்சிருக்காங்க, எங்க பள்ளம் இருக்கு என்னதுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. பலத்த மழையால் சென்னையில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மீனம்பாக்கம், தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய சிங்கப்பூர், மும்பை, டெல்லி, ஹைதராபாத், திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. சென்னைக்கு வர வேண்டிய மதுரை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், லக்னோ உள்ளிட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானிலேயே வட்டமெடுத்தன. விசாகப்பட்டினம், சென்னை விமானம் தரையிறங்க முடியாததால் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. வட சென்னையில் கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, பெரம்பூர், ராயபுரம், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், திருவேற்காடு, திருமழிசை உள்ளிட்ட பகுதிகளில் மழை காரணமாக முக்கிய சாலைகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. பாடியிலிருந்து அம்பத்தூர் வழியாக ஆவடி செல்லும் சாலையில் மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திருத்தணியில் காற்றுடன் மழை பெய்ததால் 3 மணி நேரமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இதனால் மக்கள் அவதிக்காளாகினர். திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் காலணிகள் வைக்க பயன்படும் இரும்பு பலகை சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. மலைக்கோயிலில் பணியிலிருந்த ஊழியர்கள் மழையில் நனையாமல் இருக்க தலைக்கவசம் அணிந்து கொண்டு பணியில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் மலைகளுக்கிடையே தவழ்ந்து சென்ற மேகக்கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் சுற்றுவட்டாரத்தில் 3 மணி நேரமாக மழை பெய்தது. இந்த நிலையில் கோக்கர்ஸ்வாக் சுற்றுலா தலத்தில் குழுமியிருந்த சுற்றுலா பயணிகள் வானவீதியில் மேகக்கூட்டங்களை நடத்திய ஊர்வலத்தை கண்டு ரசித்தனர். செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வாழ்க்கை துணையான மனைவிக்கு கணவர் நன்றி சொல்லும் நிகழ்ச்சி ஈரோட்டில் நடைபெற்றது. மனவளக்கலை மன்றம் சார்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட தம்பதியினர் பங்கேற்றனர். மனைவியின் கைகளை கணவர் பற்றிக்கொண்டு வாழ்வில் சுகதுக்கங்களில் உடன் இருப்பதற்கு நன்றி கூறும் நிகழ்ச்சி நிகழ வைத்தது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கடைநிலை ஊழியராக கடந்த 28 ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூதாட்டிக்கு பண மாலையுடன் பிரியாவிடை அளிக்கப்பட்டது. சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கடைநிலை ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். இத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய மல்லிகாவுக்காக நடந்த வழியனுப்பு விழாவில் பண மாலைகளை அணிவித்து உறவினர்கள் கௌரவப்படுத்தினர். இதனால் பணி நிறைவுடன் மன நிறைவாகவும் மல்லிகா வீட்டிற்கு புறப்பட்டார். மாலை பாக்குறாங்க, இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளார். மதுரையில் நடைபெறும் விழாவில் மத்திய ரயில்வே துறை மற்றும் ஜல்சக்தி துறை இணையமைச்சர் வி சோமண்ணா, தமிழ்நாடு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த ரயிலில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய முதல் வகுப்பில் பயணிக்க இருக்கைக்கு 2,865 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சாதாரண வகுப்பில் பயணிக்க 1,575 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. முதன்முறையாக ஆரஞ்சு நிறத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் தற்போது மதுரை ரயில் நிலையத்தில் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அடுத்துள்ள பூண்டி மாதா தேவாலயத்தில் அன்னையின் பிறப்பு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமா முனிவரால் 300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் அன்னையின் பிறப்பு திருவிழா 9 நாட்கள் விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவுக்காக நேற்று மாலை அன்னையின் உருவத்துடன் கூடிய கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. அதன் பின் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மரியே வாழ்க என முழக்கத்துடன் மாதாவை வழிபட்டனர். NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததையடுத்து மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலியல் அத்துமீறல் தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் வைஃபையை சரி செய்ய வந்த கதிரேசன் என்ற ஒப்பந்த தொழிலாளரை கைது செய்த காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளரை கண்டித்து விடுதியின் முன்பாக திரண்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கல்லூரி வளாகத்தில் உள்ள NIT இயக்குநர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் விடுதி காப்பாளர் NIT நிர்வாகத்தினரை வரவழைத்து மாணவ மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் கல்லூரியில் உள்ள மாணவிகளிடம் காவலர்கள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18 பேட்டியளித்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் திருச்சி NIT கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பை வலப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அந்த செக்யூரிட்டி அப்பரேட்டஸை என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க வந்து சரியான முறையில் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது கூட போக வேண்டிய அந்த பெண் காவலர்கள் போல, அது போக வர்றவங்களை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க பாட்டுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது உலாவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலியல் ரீதியான புகார் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். மாணவிகளின் விடுதிக்குள் வேலை காரணமாக எலக்ட்ரீஷியன் பிளம்பர் போன்றவர்கள் செல்லும் போது விடுதி காப்பாளரும் உடன் செல்ல வேண்டும் என்றும் ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீது வந்து மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க. மகளிர் விடுதியில் இருந்த மாணவி பாலியல் தொலைக்கு உள்ளானது வருத்தம் அளிப்பதாக திருச்சி NIT நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாணவ மாணவியரின் பாதுகாப்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு NIT வளாகத்தில் உள்ள பாதுகாவலர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் NIT நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. திருச்சி NIT நடந்த பாலியல் அத்துமீறல் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க திமுக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்.